நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் 7000 மொழிகள் இருந்தாலும் 3000 ஆண்டுகள் தொன்மையும் தொடர்ச்சியும் உடையது 7 மொழிகள் தான். அந்த மொழிகளில் உயர்தனி செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் காப்பியங்களும் இலக்கண இலக்கிய நூல்களும் ஏராளம். தமிழின் பெருமையை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சியில் நம்ம சேனலில் நிறைய தமிழ் இலக்கிய கதைகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான தமிழன் என்ற உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு புறநானூற்று கதையை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம், அதை சேர நாட்டோட தலைநகராக கொண்டு தகடூர் மீது படையெடுத்து அதோட மன்னன் அதிகமான வென்றவன் சேரமான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறை. வீரமிக்க சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையை பார்க்க மோசி கீரனார் அப்படின்ற புலவர் பல மைல் தூரம் நடந்தே சேர மன்னனோட அரண்மனைக்கு வர்றாரு. நல்ல வெயிலில் பசி களைப்போடு பல மைல் தூரம் நடந்தே வந்த புலவர் அரண்மனைக்கு வந்ததும் நடந்து வந்த அலுப்பும் பசி கிறக்கமும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா பரவாயில்லையேன்னு அவரோட மனசுக்கு படுது. ஓய்வு எடுக்க இடம் தேடி அரண்மனையில் அங்கும் இங்கும் பார்க்குறாரு. அங்கு இருந்த ஒரு மண்டபத்தில் மேடை மேலே அழகான கட்டில் ஒன்று காலியாக கிடக்கு. கட்டில் வைக்கப்பட்டிருந்த விதமும் அதை சுற்றி பூக்கள் சிதறி கிடந்ததையும் பார்த்தாலே ஏதோ கடவுள் வழிபாடுக்கு உள்ள இடம் மாதிரி இருக்கும். ஆனால் புலவருக்கு அப்போ இருந்த களைப்பில் அதையெல்லாம் யோசிக்கக்கூட தோணலை. விறுவிறுனு மண்டபத்தில் இருந்த அந்த கட்டில் மீது ஏறி படுத்து கையை மடக்கி தலைக்கு வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்டில் மேலே பட்டு துணி விரிக்கப்பட்டிருந்த சுகம் தன்னையும் மறந்து தூங்குறாரு. மண்டபத்துக்கு யார் வர்றாங்க போகிறாங்க எந்த உணர்வுமே இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து நல்லா தூங்கி பல மணி நேரத்துக்கு பிறகு அவர் கண் விழிக்கிறாரு. அவர் கண் விழிக்கும்போது அவர் பார்த்த காட்சி அவருக்கு பயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்குது. மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான தகடூர் எரிந்த சேரன் பெருஞ்சேரல் இரும்புறை மயில் தொகையால் செய்யப்பட்ட விசிறியில் தனக்கு விசிறி கொண்டிருக்கதை பார்த்ததும் தூக்கி வாரி போடுது. உடல் பதை பதைத்து கட்டிலில் இருந்து கீழே குதிச்சு இறங்குறாரு. ஏன் எழுந்து விட்டீர்கள் புலவரே? இன்னும் உறங்க வேண்டுமானால் உறங்குங்கள். இன்னும் சிறிது நேரம் உங்கள் பொன்னான உடம்புக்கு விசிறியால் வீசுகின்ற பாக்கியத்தை கொடுங்கள்னு சிரிச்சுக்கிட்டே தன்னடக்கமா அரசன் கூற, என்ன காரியம் செய்து விட்டீர்கள் அரசே? நான் தான் ஏதோ மயக்கத்தில் படுத்து உறங்கிட்டேன். நீங்கள் ஏன் இவ்வாறு செஞ்சீங்கன்னு அரசன்ட்ட சொல்லிக்கிட்டே அரசனோட சுற்றி நிற்கிறவங்களை புலவர் மோசிக்கிறனார் பார்க்க அவருக்கு அடுத்த அதிர்ச்சி உண்டாகுது. அரசனை சுற்றி நின்ன காவலர்கள் கையில் ஒரு பெரிய முரசு ஒன்றை தாங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்த புலவரோட உடல் வெடவெடக்குது. கண்கள் பயத்தால் மிரண்டு போகுது. பேச்சு வராமல் நாக்கு குளறுது. அவரோட இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் அவர் படுத்திருந்த கட்டில் அரசனோட முரசு கட்டில். முரசு கட்டில் அரசனுடைய முரசு தவிர வேற யார் ஏறினாலும் அவங்கள அந்த கணமே வாளால் வெட்டி கொள்வது வழக்கம். காவலர்கள் முரசை நீராட்டி எடுத்து வரப்போன அந்த நேரத்தில் தான் தான் அந்த கட்டிலில் படுத்து உறங்கி விட்டதை நினச்சி, அரசே, இதுவரை முரசு கட்டில்லையா நான் படுத்திருந்தேன்னு புலவர் பயத்தோடு கேட்கிறாரு. ஆமாம் புலவரே, நீங்கள் வேண்டுமென்றா செய்தீர்கள்? உறக்க களைப்பு பாவம் தெரியாமல் ஏற்படுத்தி விட்டீர்கள். வேறு ஒருவர் இதை செய்திருந்தால் முறைப்படி அவர்களை வாளால் வெட்ட நான் தயங்கி இருக்க மாட்டேன். கட்டிலில் ஆள் படுத்திருக்கதை பார்த்து ஆத்திரத்தோடு வாழை உருவிக்கிட்டு தான் வந்தேன். நல்ல வேலையா நீங்கள் அப்போ புரண்டு படுத்தீங்க. உங்களோட முகத்தை பார்த்ததும் கோபம் அடங்கிடுச்சு. தமிழுக்கு மரியாதை செய்வது என் கடமை. உருவிய வாளை உரைக்குள் போட்டேன். எழுந்த ஆத்திரத்தை அன்பிற்குள் அடக்க விசிறியால் உங்களுக்கு வீசிக்கிட்டு இருக்கும்போது நீராட எடுத்துட்டு போன முரசத்தை கட்டிலில் வைக்க காவலர்கள் வந்தார்கள். உங்களோட அமைதியான உறக்கம் கலைந்து விடக்கூடாதுன்னு அவர்களை தடுத்து நிறுத்தினேன்னு நடந்த எல்லாத்தையும் விவரமாக அரசன் சொல்லி முடிக்க புலவர் நன்றி பெருக்கால கண்களில் நீர் சுரக்க, தமிழுக்காக இவ்வளவு பெரிய மன்னிப்பா அப்படின்னு சொல்லி மன்னனை கட்டி தழுவிக்கிறாரு. புலவரை கட்டி தழுவி கொண்ட அரசனும், புலவரே, நீங்கள் எனக்கு அளவுக்கு மீறி நன்றி செலுத்துகிறீர்கள். தமிழுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நான் செய்ததோ மிகச்சிறிய காரியம். இம்மையில் புகழையோ மறுமையில் புண்ணியத்தையோ விரும்பி நான் இது செய்யலை.
உங்களோட தமிழ் புலமைக்கு நான் செலுத்த வேண்டிய வணக்கம் இதுன்னு அரசன் கூற, உனது வணக்கத்துக்கு நான் மட்டும் இல்லை என்னுடைய உயிரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. தமிழின் பெயரால் பிழைத்த உயிரல்லவா இதுன்னு புலவர் கூற, அரசன் சிரிச்சுக்கிட்டே புலவர் மோசிக்கீரனார் அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்குள்ளே போகிறாரு. காவலர்கள் கையில் இருந்த முரசை கட்டிலில் வச்சு அதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்கிறாங்க. புலவர் மோசிக்கீரனாருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் சேரமன்னன் கொடுக்க, புலவரோட மனசு மட்டும் தமிழ் மொழியை வாழ்த்திக்கிட்டே இருக்கு. தமிழின் புலமைக்கு, தமிழ் அரசு செய்ய வேண்டிய மரியாதைக்கு இந்த சம்பவம் இன்னைக்கு அளவும் ஒரு அளவுகோலாக இருக்கு. புறநானூற்றோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.